ஹாய், வெல்கம் டு தி டிஜேஸ் லிக்கர் லாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பியர், நேம் பிரா 91 இந்தியன். இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா பேல் அலின்னு போட்டிருக்காங்க கீழே. அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளுத்த சாராயம்னு அர்த்தம். சாராயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் சாராயத்துக்கான இன்க்ரீடியன்ஸ் கலந்துருக்காங்க. ஜஸ்ட்டு எத்தில் அல்கஹால்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த எத்தில் அல்கஹால் மட்டும் கலந்துருக்காங்க. மற்றபடி இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், மால்ட், வீட், பொமிலோ, ஹோப்ஸ், ஈஸ்ட், CO2, எத்தில் ஆல்கஹால் அண்டு ட்ரிங்கிங் ப்ராசஸ்னு போட்டிருக்காங்க. ஓகே, பொமிலோன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ்னு அர்த்தம். பப்ளி மாஸ்னா ஒரு ஆரஞ்சு மாதிரியே ஒரு ஆரஞ்சு மாதிரியே இருக்கும், பெருசாக இருக்கும். குறிஞ்சக்காய் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த சைஸ்க்கு இருக்கும். அதோட பேர் வந்து பப்ளி மாஸ்னு சொல்லுவாங்க. இதோட காஸ்ட் வந்து 130 ருபீஸ். 5% ஆல்கஹால். பிகினர்ஸ் தரமாக குடிக்கலாம். பிகினர்ஸ் குடிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு மட்டுமே குடிங்க. 330 ml இன்டூ 2 ரெண்டு மட்டுமே குடிங்க. பெருசு குடிச்சுனா ஜஸ்ட் ஒன்று மட்டும் குடிங்க போதும். ஏன்னா 4% கீழே இருந்ததுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இது 5% இருக்குது, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், லைட்டாக புகை வருது, சூப்பராக இருக்குது பார்க்க. அந்த பப்ளி மாஸோட ஸ்மெல் லைட்டாக இப்போ வருது. நான் பக்கத்தில் கூட கொண்டு போகல இன்னும் அந்த பாட்டில் ஸ்மெல் பண்ணுறதுக்கு. பட் அதுக்கு மட்டும் இந்த பழத்தோட ஸ்மெல் வருது. ஹில் ஸ்டேஷன் இருக்கவங்களுக்கு தெரியும், கொடைக்கானல், ஏற்காடு, கொல்லிமலை, மூணார் இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்களுக்குலாம் தெரியும் அந்த பழம். அந்த பழத்தோட ஸ்மெல் வருது, அந்த நார்மல் பீர் லைட் ஸ்மெல் வருது, அவ்வளோதான். கலர் நல்லா கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. நார்மல் பீர் கலரை விட கொஞ்சம் இன்க்ரீஸாக கொடுத்துருக்காங்க கலர். நார்மல் பீர்னாலே கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும், இது கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்காங்க கலர். லைட்டாக அந்த ஆரஞ்சு பழத்தோட ஸ்மெல்லும் வருது. ஆரஞ்சு அண்ட் அந்த பொம்பிலோன்ற ஸ்மெல் ரெண்டு ஸ்மெல்லுமே கலந்து வருது. பட் நல்லாயிருக்கு ஸ்மெல். பாட்டில் ஷேப் சிம்பிளாக தான் இருக்குது. அந்த குரங்கு பாம்பு கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. குரங்கு பொம்மை இங்கேயும் கொடுத்துருக்காங்க, சைட்லேயுமே கூட ஒரு 3-4 இடத்துல கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது அந்த பொம்மை. அப்புறம் ஸ்டிக்கருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பேக்ரவுண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. சூப்பராக இருக்குது. இங்கேயுமே அந்த பொம்மிலோன்றது அப்படின்னு நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேல் அலின்ற நேமு கீழே பார்த்தீங்கன்னா பொம்மிலோன்ற நேம் ஒயிட் கலரில் சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது சாராயம் ஃப்ளேவர்னு சொல்லியிருக்காங்க. பட் அது மாதிரி பெருசாக எதுவும் தெரியல. பட் எத்தனை ஹல்குவால்னா இதுக்கு மட்டும் பீரையுமே கலந்துருக்காங்க ரெண்டு மூணு பேரில். பட் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேர்ஸ். புளிக்குது. நார்மல் பீர் எப்படி கசக்குமோ அந்த அளவுக்கு புளிப்பு இருக்குது அண்டு கசப்பும் இருக்குது. நார்மல் பீர் மாதிரி தான் கசக்குது அண்டு புளிப்பு ரெண்டுமே சேர்த்து இருக்குது. எரிச்சல் லைட்டாக இருக்குது. ஸ்மெல் சூப்பராக இருக்குது. பட் புளிப்பு இருக்குது. புளிப்பு பிடிக்காதுன்னு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். புளிப்பு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் புளிப்பு பெருசாக இரிட்டேட்டிங்காக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நல்லாயிருக்கு. சைடிஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறது டெல்லியில். டெல்லியிலேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபெசிலைசன்ஸ் நம்பர் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா. இந்த நேம் பார்த்தீங்கன்னா பிரா 91 நேம் வந்திருக்கு. 91க்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது லான்ச் பண்ண 4 இயர்லேயே இதை வந்து 91 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதுக்கு பிரா 91 நேம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கல, அவங்க வச்சுக்கிட்டாங்களா இல்லை கொடுத்தாங்கன்றது தெரியல. 1995 ஒருத்தவர் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போயிருக்காரு. போனவர் பார்த்தீங்கன்னா 2007 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2007 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 இயர்க்குள்ளேயே இதை பார்த்தீங்கன்னா 91 கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கு இந்த பியர். அதனால தான் இதுக்கு 91 நேம் வந்திருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. 12-13 சம்திங் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது இதில். நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். எரிச்சல் நார்மலாக இருக்குது. பட் நீங்கள் சைடிஷ் எடுத்துக்கும்போது பெருசாக தெரிஞ்சுக்காது. நேற்று நைட்டு நான் இது வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ என்னால் ஸ்நாக்ஸ் ரெடிஸ் அது வாங்க முடியல. ஸோ நான் அப்படியே வ்ளாக் பண்ணாமே சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த இந்தியன் நேம் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. நான் வாங்கும்போது ஜஸ்ட் ஒரு ரெண்டு தான் வாங்கியிருந்தேன் பிராவில். ஃபஸ்ட்டு இந்தியன் நேம் இருக்கனால இது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாமேனு சொல்லி ட்ரை பண்ணேன். மேபி இது வேணும்னா இந்தியாவில் ட்ரை பண்ணியிருப்பாங்களோ, தயாரிச்சிருப்பாங்களோ ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். பட் என்ன மீன் எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரில் இந்த இடத்துல லைட்டாக ஒரு எக்ஷேப்பில் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னு தெரியல. ஸ்டிக்கர் நான் நார்மலாக இந்த ஷேப்பில் இருக்கும், பட் இங்கே மட்டும் இதுக்கு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். 18 வயசு கீழே இருக்கவங்க குடிக்காதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. ப்ரெக்னன்ட் லேடிஸ் குடிக்காதீங்க, குடிச்சு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் புளிப்பு பிடிக்காதுன்றவங்க இது ட்ரை பண்ண வேணாம், ஏன்னா ரொம்பவுமே புளிக்குது. நார்மல் பியர் எவ்வளோ கசக்கமோ அந்தளவுக்கு இது ரொம்ப பிடிக்குது. ஸோ புளிப்பு பிடிக்காதுன்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள், நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, சியர்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.